வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறையா குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது, பயங்களும் இருக்கத்தான் செய்யுது. கம்ப்ளீட்டட்னு வந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, இன் ப்ரோக்ரஸ்ன்னு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த டிஎஃப்சி சென்டர் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் வந்துகிட்டு இருக்கு. டிஎஃப்சி சென்டர் வந்து எனக்கு மாறி வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, டிஎஃப்சி சென்டர் மாறுறதுனால ஏதாச்சும் பிரச்சனை உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது என்னென்னா, டிஎன்இஏ அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற சென்டர் வந்து அவங்க செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் அது தெரியாமல் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தாலோ அல்லது மாற்றி உங்களுக்கு லாங்கில் எங்காச்சும் வந்திருந்தாலோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் நீங்கள் அப்ரோச் பண்ணாலே அவங்க வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தருவாங்க. ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் போயிருக்கீங்க, அங்கே இந்த ப்ராசஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்காக அங்கேருந்து இங்கே வர முடியாது இல்லையா. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சியை வந்து அப்ரோச் பண்ணலாம். டிஎஃப்சி சென்டர்ஸோட மொபைல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி கேட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஃப்சி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஹாப்பியாக இருங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக தான் முடியும். உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்களே கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேனலை வந்து அன்ப்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வந்து திரும்ப சர்டிஃபிகேட்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.